ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பரும். நாங்களும் செம்மையாக இருக்கும். எல்லாருமே வந்து தீபாவளி பலகாரம், தீபாவளி பர்ச்சேஸ்னு பிஸியில் இருப்பீங்க. நாங்களும் கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்து பலகாரம் செஞ்சிடலாம். ஏன்னா எப்பயுமே வந்து நான் எதாவது செய்வேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எதாவது செய்வாங்க, என் தங்கச்சி எதாவது செய்வா. ஸோ எப்படினாலும் மூணு வீட்டுக்கும் ஷேரிங் போகுது. அது ஒன்றா உட்காந்து ஒரேடியாக செஞ்சுட்டா கொஞ்சம் வேலையும் மிச்சமாகும். அதாவது இது ஷேரிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் எல்லாருமே ஷேர் பண்ணும்போது அவ்வளோவா பெயின் இருக்காது, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த யோசித்து நாங்கள் பிளான் பண்ணி எல்லாருமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று தான் கரெக்டாக டைம் இருந்துச்சு. ஸோ என்னோடய டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே வந்தாங்க பாவம். ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த டைம் எல்லாருக்கும் ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஓகே தான், நீ எப்போ ஃப்ரீ ஆகிட்டோ அப்போ வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேற்று வந்து பசங்களை சாயந்தரம் டியூஷனில் விட்டுட்டு நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 8 மணிக்கு டியூஷனு. ஸோ 8 மணிக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதிர்சத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க எங்கள் அம்மா. முறுக்கு மாவு அரைச்சி வச்சு, அதிர்சம் அரைச்சி வச்சு, எல்லாமே சுடுறது மட்டும்தான் எங்கள் வேலை. மற்றபடி இந்த பண்டுக்கு வந்தது பொருட்களும் இருந்துச்சு. ஸோ அதனால் பெருசாக வாங்க வேண்டியது எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே இருந்ததால் எல்லாம் உட்காந்து செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதிர்சமாக அவங்களே கலந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அதிர்சம் செய்ய ஆரம்பித்தோம். மாவு வந்து ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சுடுத்தண்ணியும் அதில் தெளித்து வச்சுட்டாங்க. சூப்பராக வந்துச்சு இந்த வாட்டி அதிர்சம், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாருமே உட்காந்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் எங்கள் அம்மா வந்து வெள்ளிக்கிழமைனா கொஞ்சம் அந்த சாமி வேலைகளை ரொம்ப பிஸியாகிடுவாங்க. அது முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி அங்கே உட்காந்துருக்கான். நான் பிசைஞ்சு தட்டி தட்டி போட அவள் வந்து எடுத்துட்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது, மற்ற வேலையை நான் பார்க்கும்போது எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க. 8 மணிக்கு நான் போய் பசங்களை வர அழைச்சிட்டு வரணும், அந்த கேப்பில் அவங்க உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே போட போட எடுத்து எடுத்து வச்சுருந்தோம். பக்கத்தில் துரு துரு நிற்கிறான் பார்த்தீங்களா, இந்த துருவன் பண்ணுற வேலை இருக்கே. தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு அவர் தான் டேஸ்ட் பார்க்குறது, இந்த உப்பு இருக்கா ஸ்வீட் இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தான். அது ரிதனியாக உள்ளே தூங்கிட்டு இருந்தா இவன் மட்டும் வந்து விளையாடுறதுக்கு கால் கிடையாது. ஏன்னா என்னோடய பசங்க வந்துட்டு விளையாட, அவங்க வந்து அந்த செட்டோடு விளையாட போயிட்டாங்க, பெரிய பசங்களோட விளையாட போயிட்டாங்க. இவர் விளையாடுறதுக்கு கால் இல்லாமல் உட்காந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்ருக்காரு, அதிர்சம் எப்படி இருக்குது, முறுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பண்ணது நேற்று எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. அதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடணும், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பட் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பார்த்து அவன் வந்து இங்கே தான் செட் ஆவான், எங்கள் வீட்டுக்கு வந்தானா கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிருவான். தூங்கி எழுந்திரிச்சு நல்லா தெளிவாக உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அதிர்சம் முடிஞ்சதுக்கப்புறம் முறுக்கு ரிப்பன் பகடா நாங்கள் என்ன பண்ண யோசித்தோம் அப்படின்னா, முறுக்கு அதிர்சம் ரிப்பன் பகடா அதுக்கப்புறம் வந்து சோமாசத்து நாலுமே செய்யலாம்னு யோசித்தோம். ஸோ இது நடுவில் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பேரனும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குத்துறது சரியான அடி விழும் பாருங்க எங்கள் அப்பாவுக்கு. இவங்க கொஞ்சம் விளையாடிக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னோன்னா அதில் கவர் ஆகாமல் இருக்கிற மாதிரி பண்ணுறான். இருந்தாலும் அவனை கவர் பண்ணால் மறந்து வேணால் செய்கிறோம் அது பாருங்க சம்மாடி. ஸோ இவங்களுடைய அந்த அட்டகாசமும் கொஞ்சம் சைடில் வந்து ஜாலியாக அப்படியே ரசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யும்போது கரெக்டாக அந்த அதிர்சம் முறுக்கு முடியும் போதே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கரெக்டாக 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்களை மட்டும் அங்கே விட்டு நான் இங்கே வந்துட்டேன், ஏன்னா எனக்கு இங்கே வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு மீதி வந்து என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சோமாஸ் இன்னும் ரெடி பண்ணலை. அது மற்ற விஷயம்லாம் வந்து இன்றைக்கி பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து குலோப் ஜான் மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருச்சுக்கேன். ஸோ எப்படி டைம் இருக்குது என்ன எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யணும். ஸோ ரிப்பன் பகடா கடைசியாக வந்து இதையும் வீடியோ எடுத்துடலாம் சொல்லிட்டு, ஏன்னா இங்கே உட்காந்துட்டு இந்த அடுப்பில் உட்காந்து ஒரு அடுப்புன்றதால் ரொம்ப நேரம் மூணு பேரும் சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, அதனால் அவள் போய் கேஸில் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பலகாரம் வீட்டில் வந்து அம்மா வீட்டில் வந்து பலகாரம் செஞ்சோம். நைட்டு வந்து செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது 11:30 அப்படி ஆகிடுச்சு. 10:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் நாங்கள் இங்கே வந்து பிக்பாஸில் பார்த்துட்டு வீடியோ போட்டு தூங்கும்போது 11:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் வந்து இன்றைக்கி நாளைக்கு இங்கே வீட்டில் செய்யணுன்றதுக்காக கோப்ஜம் செய்யலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆனால் காலையிலேருந்து கொஞ்சம் ஹெட்டேக் பயங்கரமாக இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் வேலை வேறு இருக்குது, அதனால் நைட் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நீங்களாம் என்ன பலகாரம் செஞ்சீங்க, எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன்னா வந்து நமக்கு வீட்டுக்கு வந்து பால் ஊற்றுற ஆண்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, நோன்பு வந்து நாளைக்கு அமாவாசை ஸ்டார்ட் ஆகிறதால அந்த நாளைக்கு தான் செய்வேன் நான், ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு நாளைக்கு சாமி கும்பிடுவோம், நெக்ஸ்ட் டே வேறு சஷ்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களாம் வந்து பலகாரம் செஞ்சாச்சா, எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த விஷயம். இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எப்பயும் போல் ஹால்லேயும் அதே போல், இங்கே பாருங்கள் மேலே அந்த ஹோல்ஸ் தெரியுதுல்ல, அந்த ஹோல்ஸ்லேருந்து ஊஞ்சல் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு டொம்முன்னு வந்து கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலை இதில் யாரும் உட்காரல, இது மாட்டிகிட்டு இருந்துச்சு. நான் இதில் பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து ஹேர் பேக்குக்காக மேலே காய வச்சது போக இதில் எடுத்து வச்சுருந்தேன், ஊஞ்சலை வச்சுருந்தேன். இவர் கையை வச்சுட்டு வந்து நின்னார் பாருங்கள், அப்படியே டொப்புன்னு பிச்சுக்கிட்டு இதுவாயிடுச்சு. அது விழுந்த வேகத்தில் விரலில் மட்டும் கொஞ்சம் சிராய்ப்பு மாதிரி வந்துருச்சு, மற்றபடி வந்து அடி எதுவும் படல. ஏன்னா எப்பயுமே வந்து இதில் உட்கார்றது, இன்றைக்குன்னு பார்த்தா இதில் உட்காராமல் அந்த இலையை மட்டும் வச்சுட்டு எடுத்த கேப்பில் விழுந்துருச்சு. நல்ல வேலை விழுந்ததுன்னு வச்சுங்களேன், தும்முன்னு அதுவும் தீபாவளி அதுக்குமோ ஒரு பூசணிக்கு வெடித்த மாதிரி ஆயிருந்துருக்கும்.
ஸோ இங்கே வந்து ஹோல்ஸ் மட்டும் எவ்வளோ ஏடா கூடமாக ஒரு வெயிட்டெல்லாம் போட்டுச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ யாராவது பெரியவங்க யாராவது உட்காந்து கீழே வந்தால் என்ன ஆகுறது? இதுவும் இதே போல தான் ஆச்சு. ஹாலில் ஒன்று காட்டுறேன் பாருங்க. ஹாலில் இதுவும் அதே போல தான், இதுவும் அதே போல், அதே மாதிரி யார் உட்காந்துட்டு இருந்தான்னு தெரியல, ஞாபகம் இல்லை, இல்லை ஏதோ இருந்துச்சு அப்பயும் அதே போல் பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாமியாரை காட்டுறேன். இது இந்த கிளாத்தை நேற்றே சொல்லிவிட்டு எத்தனை நாள் இப்படி தொங்கிட்டு இருக்குன்னு, இது வீடியோ பேசுறதுக்காக பேக்ரவுண்டுக்கு இப்படி வச்சுருக்கோம், அப்புறமா எடுத்து வச்சுருவோம். அது ஒயர் மேலே இருக்கிறதால அது ஒயர் அழுத்தி வச்சுக்கோ, மற்றபடி எடுத்துருவோம். ஸோ அந்த சாமியாரை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இங்கே உட்காந்துருக்காருல்ல, இவர் தான் அந்த சாமியார். எதனால் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வேட்டியால் தான் நான் சொல்கிறேன். அது ஆக்சுவலாக இந்த மாதிரி வேட்டி கட்ட மாட்டேல்ல, நீ வந்துட்டு ட்ரௌசர் போடுவேன் இல்லைன்னா பேண்ட்டு போடுவேன், இந்த மாதிரி தானே போடுவேன். இந்த வேட்டி கட்டினது வந்து பார்த்தோன்னு வச்சுக்கி, அதை கழுத்தில் இருந்த மாலைக்கு அதுக்கும் கருங்காலி மாலை தானே போட்டிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சாமி கருங்காலி மாலை, ஆக்சுவலாக ஒரிஜினல் கருங்காலி இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறத நீ என்ன வாங்கின? கருங்காலி தான் வாங்கினேன். அப்போ கருங்காலி மாலை தான் சொல்லுங்கள். அடுத்தது ஏன் நான் என்ன சொன்னேன்? இது கருங்காலி மாலை தானே அப்படின்னு கேட்டேன், அதுக்கு சொல்கிறேன். வாங்கி நீ தானே கருங்காலி மாலை? அவனுக்கு கேட்கவே இல்லையே, கருங்காலி மாலை இதை போட்டு உட்காந்துருக்காருன்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னேன், ஓகே ஓகே ஓகே. ஆ சரி ஓகே. அது இல்லாமல் இப்போ வந்துட்டு லேடிஸ்லாம் இப்போ நைட்டி போட்டு, இப்போ ஒரு ஆட் வந்துச்சு தெரியுமா, இந்த நைட்டியை போட்டதுக்கப்புறம் தான் நான் ஒரு பெண்ணாகவே ஓனர்றேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீ ட்ரௌசர் போடுறது குட்டியாக குட்டி பையன் மாதிரி இருந்தேன், இப்போ இந்த மாதிரி வேட்டி போட்டதுக்கப்புறம் தான் நல்லா வந்து பெரிய ஆள். அந்த மாதிரி சின்ன பையன் மாறிடுவேன், ட்ரௌசர் போட்டினா ஓகே. ஏன் அவள் மாதிரி டல்லாக இருக்கிற தூக்கம் வராது எனக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா? இந்த ப்ரொமோ வந்து லேட்டாக போட்டு டாட்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க. இந்த கமல்ஹாசன் சார் ப்ரொமோவா? எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? எதிர்பார்த்த மாதிரி இருக்குது, ஏமாற்றமாகவும் இருக்குது. ஏன் என்ன ஏமாற்றம்? எதிர்பார்த்த மாதிரி இருக்குது, ஏமாற்றமாகவும் இருக்குது. எதிர்பார்த்தது அந்த புள்ளிக்காங்க அடித்து நொறுக்கணும்னு அதை செய்கிறாரு, ஆனால் ஏமாற்றம் வந்து பெரிய வரலையே. ஆனால் வராங்க தானே ட்விட்டரில் போட்டிருக்காங்க, அவர் வரலன்னு சொல்லிட்டு போட்டார் ட்விட்டரில். ஐயோ, ஆனால் நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீ எதிர்பார்த்தியா பிரதீப் வருவாருன்னு? இல்லை, நான் வரமாட்டார்னு எதிர்பார்த்தேன், இன்னொன்று வந்து வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா பிரதீப்போட ஆர்மிஸ் உங்களை நோட் பண்ணுங்க. இல்லை, ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இல்லை இல்லை ரீசன் அதை தான் சொன்னேன். அவர் வந்துட்டு இப்போ அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் சப்போர்ட் இருக்குல்ல, உள்ளே போனதுக்கப்புறம் அது மெயின்டைன் பில்டிங்காக விட மாட்டாங்க, விட மாட்டாங்க, மெயின்டைன் ஆகுமான்னு தெரியாது, அவருக்கு இன்னும் மென்டல் ப்ரெஷர் ஆகும், அதனால் சொன்னேன். நல்ல விஷயம் தான், அவருக்கும் வராம இருக்குது. ஏன்னா இப்ப இருக்கிற மாஸ் சப்போர்ட்டோட வேற ஏதாவது படங்கள் நடிச்சாருன்னா அவர் சூப்பரா வந்துருவாரு. அதான் சொல்றேன், மத்த இதே வச்சு நம்ம வேற எங்கேயாவது மூவ் பண்ணார்னா, அவர் வந்து விஜய் டிவி தரப்புல வந்து பேசினாங்க போல இருக்கு, பேசி ஏதோ டீல் பண்ணிருக்காங்க போல, அது செட் ஆகல, அதனால அவரே வந்துட்டு கேம் ஓவர். ஆனா வரப்போறாருன்னு அவரே ட்வீட் பண்ணாரு, வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணாப்ல, அப்ப கடைசி இப்ப ரீசெண்டா வந்துட்டு கேம் ஓவர் சொல்லிட்டாரு, அதனால அவர் வந்து பிக் பாஸ் வரமாட்டார். ஆனால் இங்கே ப்ரொமோ பார்க்கும்போது அந்த ரெக்கார்ட் கொடுத்தது என் மேலே தப்பு தான்ற மாதிரி, உங்களால் தான் நான் கொடுத்தன்ற மாதிரி கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. செகண்ட் ப்ரொமோ, அதனால் மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இருக்கலாம். எந்திரிச்சு நின்று உங்கள் ஃபுல் வியூ காட்டுங்க அப்படி. நான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் கேட்டேன், ஆரஞ்சு கலர் தானே கேட்டோம். ஆரஞ்சு கலருக்கும் எதுக்கு சம்மந்தமாக கேட்டோன்ற, ஆனால் இல்லை அங்கே பார்த்தீங்களா, அப்படியே கோவிலில் இருக்க மாதிரி இருக்குல்ல கழுத்தில், அப்படியே பாருங்க இப்ப இருக்கா? கரெக்டா இரு இரு, அதே மாதிரி இருக்கா? ஆ இருக்கு இருக்கு. அப்புறம் எப்படி? ஆ இருக்கு. வராதா? ரெண்டு பக்கம் எப்படி மாறும்? இப்படி செஞ்சுட்டேன், வருது வருது. ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே. உங்க வேலையை பாருங்க, நான் போயிட்டு மற்ற வேலையை பாக்குறேன். அப்படிலாம் இல்லை, இதை காட்டணும்னு நினைச்சேன் அதனால. ஹாப்பி தீபாவளி சொல்ல அட்வான்ஸ். ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். நீங்களே எனக்கு சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல.